ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الامور محدثاتها كل محدثه بدعه كل بدعه ضلاله وكل ضلاله في النار فاعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களிலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்தி விடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மாவுரை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு அஸ்பாபுல் இபதிலா வ அன்வாஉஹு. சுருங்க சொன்னால் சோதனைகள் ஏன், சோதனைகள் வருவதற்கான காரணிகள், அதனுடைய தன்மைகள் அல்லது வகைகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இன்றைய தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் வாழக்கூடிய மக்களில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டுள்ள நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை வெறுமனே ஒரு வாழ்க்கையாக அமைந்து விடாமல் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையுடைய பயணம் இருக்கும், குறிப்பாக சோதனை என்ற அந்த களங்கள், சோதனையுடைய கட்டங்கள், சோதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் புரிந்து உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எந்த ஒரு சோதனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமும் ஒரு பயமில்லாத ஒரு தன்மையும் நம்மிடம் ஏற்பட்டு அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய இன்பகரமான சொர்க்கத்தை நம்மால் அடைய முடியும். ஆனால் இன்றைக்கு சோதனை என்று சொன்னாலே பயம் பீதி, சோதிக்கவே படக்கூடாது என்று எண்ணக்கூடிய அளவிற்கு தான் நம்முடைய வாழ்க்கை வந்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சின்ன சோதனைகள் ஏற்பட்டால், ஏன்னா அந்த சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஏற்படக்கூடிய காலையில் எழுப்பி விடுறது அது அவங்களுக்கு ஒரு சோதனை மாதிரி தெரியும். கல்விக்கூடத்தில் கொண்டே விட போகும்போது அது ஒரு சில கட்டங்களில் வந்து அவங்களுக்கு சோதனையாக தெரியும். அந்த கல்விக்கூடங்கள்ல இருந்து அவங்க படக்கூடிய கஷ்டங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சோதனையாக தெரியும். இப்படி ஒவ்வொருத்தருடைய சோதனை கட்டங்கள் வேறாக இருந்தாலும் கூட நாம் எல்லாம் பருவ வயது அடைந்திருக்கக்கூடிய இன்னும் பல வருடங்களை பல பக்குவங்களை கடந்து வாழக்கூடிய நாம், பெரியவர்களாக இருக்கக்கூடிய நாம், இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணம் சோதனையான ஒரு பயணமா அல்லது சோதனை இல்லாத ஒரு பயணமா என்பதைத்தான் இன்றைய பாடமாக நாம் படிக்கப் போகிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, இன்றைக்கு சோதிக்கப்பட்டாலே வந்து அது ஒரு
ரொம்ப பலவீனம் அல்லது அவர்களை பற்றி ஏளனமாக பேசக்கூடிய ஒரு சூழலில் தான் இன்றைய மனித சமூகம், குறிப்பாக முஸ்லிம் சமூகமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை பயணம் ஒட்டுமொத்த பயணத்தையே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, சோதனைகளாகத்தான் நம்முடைய வாழ்க்கை பயணமே இருக்கும் என்பதைத்தான் மிக தெளிவான ஒரு பாடமாக நமக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் காட்டுகிறார்கள். அப்ப அந்த சோதனையுடைய வகைகள், அந்த சோதனைகள் ஏன் என்பதை குறித்து அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, நாம் செய்யக்கூடிய இபாதத் என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகள் இருக்க பாருங்க, அதுவும் ஒரு சோதனையான ஒரு டெஸ்ட் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி நம்மால் பார்க்கிறோம். ஏன்னா வெறுமனே இந்த உலகத்தில் வாழ்க்கை பயணம் அல்லது முடிவுக்கு வரக்கூடிய அந்த மரணம் என்ற அந்த பயணம் அமைந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவற்றிற்குமே ஒரு சோதனை ஓட்டம் என்று உண்டு. அதை யாருமே என்ன செய்வா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தா கூட அரிசியை போட்டு வேக வைத்து அதை அப்படியே வெறுமனே யாரும் என்ன செய்யல, வடிச்சு விடுவதில்லை. யாராவது அப்படி சொன்னாலும் முட்டாள் அப்படி சொல்லுவோம். அது ஒரு தடவை எடுத்து அந்த பருக்கை வெந்து விட்டதா வேகவில்லை என்று நசுக்கி பார்த்து அதனுடைய அந்த வேக வைத்த அந்த தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் தான் இன்றைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு சோதனை, ஒரு டெஸ்ட் உண்டு. அப்ப ஒரு சாதனை வைக்கிறோம்னு சொன்னா எடுத்து எடுப்பிலே வந்து அப்படியே கொட்டி விட்டு எல்லாத்தையும் கொட்டி விட்டு அப்படியே இறக்கி வச்சுதான் முட்டாள் நடக்கிறது இல்ல. ஒரு டீ எது எடுத்தாலும் சரி, ஒரு சின்ன அந்த உணவுப் பொருள்ல இருந்து பெரிய பெரிய உபயோகப்படக்கூடிய எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, அதற்கென்று சொல்லி ஒரு சோதனை ஓட்டங்க. ஆனால் சோதனை ஓட்டமா நம்ம கருதுறது இல்ல. ஒரு ஒரு பருக்கை எடுத்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வது போல அதை பதம் பார்க்கும் போது அதை நாம் சோதிக்கிறோம், சோதித்து பார்க்கிறோம் என்பதெல்லாம் யாரும் என்ன செய்யறதில்ல, அப்படி நினைத்துக் கொள்வதில்லை. ஒரு தங்கம் இருக்குன்னு சொன்னா தங்கத்துக்கு உண்டான சோதனைகள் என்ன? இப்படி உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எல்லாமே சோதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது மனிதன் மட்டும் என்ன எண்ணிக்கொள்ளான்னு சொன்னா, நாம எல்லாம் சோதிக்கல, நாம அப்படியே நின்றுகிட்டு இருக்க வேண்டியதான். அப்படி நின்று முடிச்சா வெறும் ஜடங்க, அது ஒரு பிண்டமாக ஆகிப்போயிடும், நல்லா பாதுகாக்கணும். அதனால் இந்த உலகத்தினுடைய இந்த வாழ்க்கை பயணம், அந்த வாழ்வாக இருக்கட்டும், இந்த மரணமாக இருக்கட்டும், இப்படி இருக்கின்ற பொழுது நம்மிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை உண்டு என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். சூரத்து முழுக்கில் இரண்டாவது வசனமாக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, அல்லதி ஹலக்கல் மூத்தவல் ஹயாத்தல் எபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனமலா பலா என்ற வார்த்தையிலிருந்தான் எபுலு என்ற வார்த்தை வந்திருக்கிறது. அதுதான் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு வாழ்வும் மரணம் இந்த இரண்டையுமே அல்லாஹ் தந்திருப்பது எதற்காக என்று சொன்னால், இந்த இரண்டு காலகட்டங்களிலே அந்த வாழ்க்கை முடிய போது அந்த காலகட்டமா இருந்தாலும் சரி, அல்லது எப்பொழுது முடியுது என்று தெரியாமல் இப்பொழுது வாழ்ந்து கொண்டே இருக்கிறவங்க இந்த ஒரு காலகட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காலகட்டமுமே சரி, இரண்டு வகையான அந்த காலகட்டமும் அந்த பருவமும் உங்களுக்கு எதற்காக நாம் தந்திருக்கிறோம் என்று சொன்னால், இல்லை எவ்வளவுக்கும் அழியுக்கும் அஹ்சனமலா உங்களில் யார் நல் அமல்கள் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி என்று சொல்றாங்க. சோதனையுடைய ஒரு கட்டம் தான் நல்லது செய்கிறேன் என்று சொன்னால், நல்லது எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் எல்லாம் தந்துட மாட்டான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பை தந்துருவோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் எல்லாம் தொழுது கொண்டிருக்கிறேனே அல்லாஹ் நினைத்தால் அப்படியே தொலைவிடாமல் ஆக்கி விடுவான். நான் எல்லாம் சுகமா இருந்து கொண்டிருக்கிறேனே அப்படி அல்லாஹ் நாடினால் அப்படியே புரட்டி விடுவான். நான் எல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறேனே அல்லாஹ் நாடினால் அப்படியே மாற்றி விடுவான். என்ன வேண்டும் சௌர்களே? காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், காலையிலே முஸ்லீமாக போகக்கூடியவன் மாலையிலே காஃபிராக ஆகிவிடுவான், காலையிலே காஃபிராக ஆகக்கூடியவன் மாலையிலே முஸ்லீமாக ஆகிவிடுவான். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை சௌர்களே! பயந்தது உண்டா? என்றைக்காவது அதை பற்றி உண்டான எண்ணங்கள் உண்டா? எவ்வளவு பெரிய சோதனையான ஒரு கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நல்ல முறைகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் பக்குவம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், இது நிலைத்திருக்க வேண்டும், இது நிலையானதாக இருக்க வேண்டும். நம்முடைய மரண படுக்கை இருக்கின்றது அதுவரை, நம்முடைய மூச்சு இந்த உலகத்தில் விட்டு பிரிகின்ற வரை, லா இல்லா இல்லல்லா என்ற கொள்கைக்கு சொந்தக்காரனாக, லா இல்லா இல்லல்லா என்ற அந்த ஏகத்துவ கொள்கையும் ஒளிந்தவனாக இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை என்று சொல்கிறான் என்று சொன்னால், இந்த சோதனையை குறித்து நாம் யாருமே என்ன செய்யறதில்ல, நினைத்தே பாக்குறது இல்லை. ஆனா எப்படி உள்டா வணிக்கிறோம் சொன்னா, மாற்றமாக யாரெல்லாம் நல்ல மல்கள் செய்யவில்லையோ, யாரெல்லாம் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறானோ அவனை மட்டும்தான் இந்த உலகத்துல வந்து சோதிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு, நல்லது செய்யக்கூடிய நாம் சோதிக்கப்படவில்லை, நாம் எல்லாம் சும்மா சாதிச்சு விட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு பெருமிதம் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லா பாதுகாக்கணும். அவர்கள் ஒருவரும் சோதிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் நம்முடைய சோதனை இருக்கிறதே, அதுதான் அசலான சோதனை, அடிப்படையான சோதனை. உங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்கு வாழ்வு மரணத்தை கொடுத்திருப்பதே உங்கள் நீங்கள் யார் நல்ல மனங்கள் செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய சோதனை
அல்லாஹ்வுடைய டெஸ்ட், அல்லாஹ்வுடைய பரிசோதனையிலே வெற்றி கொள்ளக்கூடிய மக்களாக கடைசி வரை இருக்க வேண்டும், இறுதி மூச்சு வரை இருக்க வேண்டும், குறிப்பாக நல்ல முறையிலே என்ற சோதனையை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த சோதனையை பார்த்தோம் சொன்னா, நாம் இந்த மார்க்கத்தில் எந்த அளவுக்கு பற்றாக இருக்கிறோமோ அந்த பற்றுக்கு அடிப்படையில் நமக்கு சோதனைகளுடைய வீரியங்கள் கூடிக்கிட்டு இருக்கும். ஆனா அது தப்பான கண்ணோட்டம். எப்படின்னு சொன்னா, யாராவது அதிகமா நோய்வாய்ப்பட்டான், அதிகமா நோய் வந்துருச்சு, சோதிக்கப்பட்டு சொன்னா விமர்சனங்களை இன்னைக்கு பாக்குறோம். குடும்பங்கள்ல இருந்தாலும் சரி, சமூகத்துல இருந்தாலும் சரி, விமர்சனங்களை பாக்குறேன். எப்ப பார்த்தாலும் பலாய் பிடிச்ச கிடக்கு, எப்ப பார்த்தாலும் நோய் பிடிச்ச குடும்பம், எப்ப பார்த்தாலும் சீக்கு சீக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை உரசி பார்க்கின்ற பொழுது அவனுடைய தீன், அவனுடைய மார்க்க பற்று, ஏன்னா மார்க்கம் உள்ளவன்ட்டதான் வரசனை, மார்க்கம் இல்லாதவன் எவனா கிடக்கிறான் சொன்னா அவன்கிட்ட போய் நீங்க வரசக்கூடாது. மார்க்கம் உள்ளவர்களிடம், மார்க்கத்தை பற்றி உண்டான அந்த அறிவு உள்ளவர்களிடம், ஈமானியர்களிடத்தில் தான் இந்த சோதனை குறித்து உரசப்படுகிறதே தவிர நீங்கள் எங்காவது கொண்டு போய் தொட்டு வைத்துக் கொண்டு கூடுதலாக சோதிக்கப்படக்கூடியவன் மனிதர்களிலே யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டான். அவர்கள் சொன்னார்கள், அல் அம்பியா, நபிமார்கள் தான் முதல் கேட்டவர். கடுமையான சோதனை, கொலை செய்யப்பட்டார்கள் நபிமார்கள், அடித்து அவர்கள் வந்து கீழே மயக்கம் வரக்கூடிய அளவுக்கு அடித்து அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், வீழ்த்தப்பட்டார்கள். இன்னும் பலர்களை ஈமான் கொள்ளவே இல்லை சமூகம், ஓரிரண்டு நபர்களை தவிர என்ற அளவுக்கு தான் நபிமார்களுடைய அந்த வாழ்க்கை பயணம் சென்றதே. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், முதல் தரத்திலே சோதிக்கப்படக்கூடியவர்களுடைய அந்த முதல் லிஸ்டிலே யார் இருக்கிறார் என்று சொன்னால், அஷத்துல் பலா காலால் அன்பியா, முதலிலே நபிமார்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சும்ம சாலிஹூன், பின்பு அதற்கு அடுத்த நல்லோர்களை வைத்திருக்கிறான். சும்மல் அம்சல் பல் அம்சல், அதற்கு பின்னாடி அந்த நல்லோர்களுடைய கேட்டகரி எப்படி இருக்கிறதோ, 100% நல்லவர்களாக, 90% நல்லவர்களாக, 80% என்று சொல்லி எப்படி இருக்கிறார்களோ அதற்கு தகுந்தால் போல் அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு, மினன்னாசி யுபத்தல ரஜுல் அலா ஹஸ்பி தீனிஹி, அவனுடைய தீன் மார்க்க பற்றி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவன் சோதிக்கப்படுகிறான். ஃபயின் கான ஃபீ தீனிஹி ஸலாபத ஸலாபத ஜீத ஃபீ பலாயிஹி, அவன் மார்க்க பற்று கூடுதலாக இருந்தால் அவனுடைய சோதனை கூடுதலாக இருக்கும், வேகம் கூடுதலாக இருக்கும். அவன் மார்க்கப்பட்டு கம்மியாக இருந்தால், ஃபயின் கான ஃபீ தீனிஹி ரிக்கா, ரொம்ப கம்மியாக இருந்தால், ஹுஃபிஃப அன்ஹு, அவனுடைய அந்த சோதனை இருக்கிறது, அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த முசீபத் இருக்கிறது, பலா இருக்கிறது, அது குறைவாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லிவிட்டு, வமா யஸானுல் பலாவு பில் அப்தி ஹத்தா யம்ஷி அலா ஜஹ்ரில் அர்லி லைஸ அலைஹி கதியத்துன், இப்படியே இருந்தால் அவன் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய பாவங்கள் எல்லாம் கரைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அவன் பூமியிலேயே நடந்து வந்து கொண்டிருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லக்கூடிய செய்தி அகமது என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்கணும்னு சொன்னா, அவ மார்க்கப்பட்டு எந்த அளவுக்கு இருக்கிறதோ, மார்க்கத்தின் மீது எந்த அளவுக்கு பிடித்தமானவனாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய சோதனைகள் இந்த உலகத்தில் உண்டு. அப்படியாப்பட்ட சோதனை களங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் சந்தித்தவர்களாகத்தான் மார்க்கத்தின் மீது உங்களுடைய பற்றுக்கு தகுந்தார்கள் உண்டு என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போல அடுத்து ஈமான் உள்ள வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த இறை விசுவாசம் வந்துட்டுன்னு சொன்னா, அதுவும் ஒரு சோதனை களம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத் அன்கபூத்ல இரண்டாவது செய்தியாக, இரண்டாவது வசனமாக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, ஹசிபன்னாஸ், மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா என்று கேட்கிறான். ஐயுத்ரகு ஐயகூல் ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், அவர்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் சோதிக்கப்பட மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஈமான் இன்றைக்கு உள்ள வந்து விட்டதோ, ஈமானின் விசுவாசம் இன்றைக்கு உள்ளே இருக்கிறதோ, அதனுடைய வீரியத்திற்கு தகுந்தால் போல் அல்லாஹ் அங்கு சோதித்துக் கொண்டே இருப்பான் என்ற செய்தியை அல்லாஹ் பதிவு செய்கிறான் என்று சொன்னால், இன்றைக்கு என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறோம், நாம் எல்லாம் சுகமாக இருக்க வேண்டும், சோதிக்கவே கூடாது என்று எண்ணிக்கொண்டிருந்தால் ஈமானிய வீரியம் குறைந்திருக்கிறது, மார்க்கத்துடைய பற்று குறைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னது போல அந்த மார்க்கத்தின் அடிப்படையிலே சோதிக்கப்படக்கூடிய அந்த கட்டத்திற்கு அப்பாற்பட்ட மனிதனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இலக்கணம். சோர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம், எந்த அளவுக்கு சொன்ன அந்த ஈமானி விசுவாசம், ஈமானி பற்று எந்த அளவுக்கு இருக்கிறதோ, இந்த ஈமான் என்றைக்கு உள்ளே போகிறதோ, இந்த இறை விசுவாசத்தை என்றைக்கு நாம் உறுதியாக கைகொண்டு உலகத்தில் வாழ நடைமுறைப்படுத்துகிறோமோ அன்றைக்கே சோதனைகள் ஆரம்பித்து விடும். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய அந்த நபி தோழர்களுக்கு கிடைத்த செய்தி அதுதான். அவர்கள் பல கட்டங்களிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே இந்த சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால்,
அவர்கள் கொண்ட அந்த ஈமானியை அந்த வீரியத்திற்கு கிடைத்த பரிசு அல்லாஹ் கொடுத்த சோதனை என்பதைத்தான் பல்வேறு சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம். அதில் ஒரு செய்தியைத்தான் ஹப்பாபுல் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, கால சக்கவனா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நாங்கள் முறையிட்டோம், வஹுவ முத்தவஸ்ஸிதும் புர்தத்தில் லஹு ஃபி ஸல்லில் காபா, காபாவுடைய திரையை பிடித்தவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களிடத்தில் நாங்கள் முறையிட்டோம், குல்லா லஹு, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நாங்கள் கேட்டோம், அலா தஸ்தன்சுரு லனா, அலா அல்லாஹ் தத்உ லஹு லனா, கால கான ரஜுல் ஃபீமன் கான கபலக்கும் யுஹ்ஃபர் லஹு ஃபில் அர்லி ஃபயுஜாலு ஃபீஹி ஃபயுஜாவு பில் மின்ஷார் ஃபயூலவ அலா ரஸீஹி ஃபயஷக்க பிஸ்ரதைன். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்ட அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, எங்களுக்காகவே நீங்கள் உதவி செய்யக்கூடாதா, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடாதா, எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாதா அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, காரணம் என்ன என்று சொன்னால் அந்த அளவுக்கு நாங்கள் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சோதனை என்று சொன்னால் தெரியும் சோர்களே, பிலால் ரலியல்லாஹு ஏற்பட்ட சோதனை, யாசிர் அம்மாருடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட சோதனை, இன்னும் எத்தனை தோழர்கள் அந்த நேரத்தில் இஸ்லாத்திற்கு வந்தார்களோ அவர்களெல்லாம் பட்ட சோதனைகள் நம்முடைய கண்ணை விட்டு இன்றைக்கு மறையவில்லை, இன்றைக்கு மறையாது, வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த மக்கள் தான் வந்து கேட்டார்கள், அந்த சோதனையான கட்டத்தில் தான் வந்து கேட்டார்கள், ஈமான் உள்ளே பூந்திருக்கிறது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கை ஏற்கப்பட்டு விட்டது, முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தான் முஹம்மது என்று ஏற்றுக் கொள்ளப்பட்ட அந்த மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அந்த கொடுமை குறித்து தான் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய பதிலை பாருங்கள் சகோதரர்கள், யோசிக்க வேண்டும், நீங்கள் நான் என்ன கஷ்டப்பட்டிருக்கிறோம், இந்த ஈமான் உள்ளே பூந்ததற்காக வேண்டி, இந்த ஈமானை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரக்கூடாது, அவனுக்கு விதிக்கக்கூடிய அபராதங்கள், அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள், அவனுக்காக வேண்டி போர்டு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாசகங்களை பார்க்கின்ற பொழுது ஒன்றுமே இல்லை சோர்களை. ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கு பெரிதாக நினைத்துக் கொள்கிறோம், அதையெல்லாம் பெரிய தியாகமாக எண்ணிக்கொள்கிறோம், அதுவெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதையெல்லாம் இவர்கள் செய்ய செய்யத்தான் நாம் சத்தியத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், அதையெல்லாம் செய்ய செய்ய அப்படி அடக்கடக்க நாம் வீறு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய அந்த வருகை வளர்ச்சி இன்றைக்கு கூடிக்கொண்டிருக்கிறது, இயக்கங்களாக இருந்தாலும் சரி, இயக்கம் சாராத அமைப்புகளாக இருந்தாலும் சரி, எல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தில் நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த சோதனைகளை எல்லாம் லேசாக கருத வேண்டும். காரணம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்ற அந்த நபி தோழர்கள் எவ்வளவு பெரிய சோதனைக்கு அவங்க உட்படுத்தப்பட்டார்கள் என்பதைத்தான் இந்த செய்தியின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். சோதனை தாங்க முடியவில்லை, சோதனைகள் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, அதனால்தான் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே துவா செய்யுங்கள், எங்களுக்காக வேண்டி பிரார்த்தியுங்கள் என்று சொல்லி கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கள் என்ன சொன்னார்கள், ஆறுதல் யோசிக்க வேண்டும் சோர்களே, உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு ஏற்படாத சோதனை, அதையெல்லாம் நீங்கள் பெற்றுக் கொள்ளாமல் நீங்கள் சொர்க்கம் போகலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா, என்ன செய்யப்பட்டார்கள் தெரியுமா, யுஹ்ஃபர் குழி தோண்டப்படும், அதிலே அவர்கள் யார் ஈமான் கொண்டார்கள் அவர்கள் இறக்கி வைக்கப்பட்டு அவர்களை இரண்டு கூறாக ரம்பம் கொண்டு அறுக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த நேரத்திலும் அவர்கள் ஈமானை விட்டு குலையவில்லை. இன்றைக்கு என்ன சோதனை, அப்படி வந்ததா, அப்படி வந்தால் நீங்கள் நானும் இந்த இஸ்லாமிய கொள்கையில் எந்த அளவுக்கு பிடிப்பாக இருப்போம் யோசிக்க வேண்டும் சொல்றேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சோதனை என்றால் இப்படியாப்பட்ட சோதனை வந்தது, ஈமானுக்கு சோதனை, விளைய பேசக்கூடிய சோதனை இல்ல, உயிரை கொடுக்கக்கூடிய சோதனை முன்னால் வந்தது. ஆனால் அவர்கள் அங்கே பொறுமை கண்டால் ரெண்டு கூறாக பிரிக்கப்பட்டார்கள். வமா யஸ்துஹு தாலிக அன்தீனிஹி, இது அவர்களுடைய தீனை விட்டு அவர்களை அப்பாற்படுத்தவில்லை. இன்னும் ஒரு சாரார் யும்ஷத்து பி அம்ஷாத்தில் ஹதீத் மா தூன லஹ்மிஹி மின் அலமின் அவ் வஸமின், இன்னும் சிலர்கள் எப்படி சோதிக்கப்பட்டார் என்று சொன்னால் உயிரோடு நிற்க வைக்கப்பட்டு இரும்பிலான சீப்புகள் கொண்டு அவர்களை அப்படியே கிழிக்கப்பட்டார்கள், எலும்பிலிருந்து சதையை தனியே பிரித்து எடுத்தார்கள் சொல்ல முடிகிறார் சார்.
வார்த்தையுடைய பரிமாணத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்றாங்க இப்படி எல்லாம் செய்யப்பட்டார்கள். வமா யஸ்துஹு தாலிக அன்தினஹி, அதுவும் அவர்களுடைய அந்த மார்க்கத்தை விட்டு அந்த தீனை விட்டு அவர்களை விலக செய்யவில்லை. வல்லாஹி வல்லாஹி லை தமன்ன ஹாதல் அம்ரு ஹத்தா யஸீர அர்ராகிப பில் சன்ஆ இலா ஹதர மௌத் லா யகாஃபு இல்லல்லாஹ் அவ திஅபா லா கனபிஹி வலாகின்னகும் தஸ்தாஜிரூன். அல்லாஹ்வுடைய தூதர்கள் இதை சொல்லிவிட்டு சொன்னார்கள், என் அருமை தோழர்களே பொறுமையாருங்கள், ஒரு காலம் வரும், நீங்கள் எதை பயந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி பயப்படாமல் சன்னாவிலிருந்து ஹலரமௌத் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் வரை எந்தவித பயமின்றி நீங்கள் அப்படியே உல்லாசமாக சுதந்திரமாக அங்கே நீங்கள் சென்று வரக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை அல்லாஹ் தருவான். ஒருவேளை பயந்தால் ஓநாய்களை பயப்படலாமே தவிர, இன்றைக்கு மனித ஓநாய்களை பயப்படுவது போன்று நீங்கள் அந்த மிருகங்களை கண்டு பயப்படாமல் நீங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சொன்னார்கள், இருந்தாலும் அவசரப்படுகிறீர்களே, இருந்தாலும் பொறுமையை இழக்கிறீர்களே, நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே தான் ஓதி காட்டினார் சூரத்துல் பக்ராவுடைய வசனத்தை, அம்தத்குருல் ஜன்னா உள்ளத்தில் எழுத வேண்டும், ஒவ்வொரு நேரமும் பார்த்து படிக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், எண்ணிக்கொண்டீர்களா? கேள்வியை பாருங்கள், எண்ணிக்கொண்டீர்களா? அந்த சொர்க்கம் போய்விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? சொர்க்கம் என்பது சோம்பேறிகள் கூடாரமா, சோதனை இல்லாமல் செல்பவர்களுடைய கூடாரம் என்று எண்ணிக்கொண்டவா என்ற கேள்வியை தான் அல்லாஹ் கேட்கிறான். சொர்க்கம் அழியலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? வளம்மா ஏத்திக்கும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுக்கு ஏற்படாத சோதனைகள் நீங்கள் சந்திக்காமல் அப்படியே சுகமாக சொர்க்கம் சென்றுடைந்தீர்களா? என்ன நடந்தது தெரியுமா? அவர்களுக்கு கடுமையான சோதனைகள், கடுமையான கஷ்டங்கள், அவர்களுக்கு ஜில்ஜால் பூகம்பம் ஏற்படக்கூடிய அளவிற்கு. பூகம்பம் என்று சொன்னால் அந்த பூமியிலே வாழ முடியாது, அதுதான் யதார்த்தம் சோர்களே. இப்பொழுது பூகம்பம் வந்தால் அப்படியே ஆட்கொண்டு அப்படியே ஒரு ஆட்டு ஆடி அப்படியே உள்ளே செருகப்பட்டு விடுவோமே, அது போன்றுதான் அவர்களுக்கு அந்த பூமி இருந்தது. பூமியிலே வாழ முடியவில்லை, அவர்கள் அந்த பூமியிலே தங்க முடியாத அளவிற்கு அவர்கள் கஷ்டம் கொடுக்கப்பட்டார்கள். அங்கே உள்ள தூதரிடத்தை போய் கேட்டார்கள், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது கிடைக்கும்? நாங்கள் இந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோமே, எங்களுக்கு எப்படி உதவி கிடைக்கும், எப்பொழுது கிடைக்கும் என்று கேட்டவுடனே அல்லாஹ் ஆறுதல் சொன்னான், இதோ நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, அது சமீபம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான் என்ற செய்தியை சூரத்து பக்ராவிலே அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான் சொன்னால், சோதனை என்பது ஈமானுக்கு கிடைக்கக்கூடிய விளை சவர்களே. ஈமான் கொண்டவர்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் அந்த உலகத்தில் சோதனையை கொடுப்பான். அந்த சோதனையின் மூலமாக அவர்கள் ஈமானை சாதனையாக காட்டி அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். அதற்கடுத்த சோதனையுடைய இன்னொரு கட்டத்தை பார்க்கின்ற பொழுது, நம்முடைய கரங்கள் செய்த காரணத்தாலும் அல்லாஹ் சோதிக்கப்படுவோம் என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டு அடிப்படையில் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நாம் குறைந்தபட்சம் குற்றம் செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு முயற்சி செய்யணும். குற்றம் செய்தாலும் அதற்கு ஒரு தண்டனை, அதற்கும் ஒரு சோதனை உண்டு. மா அசாப மின் முசீபத்தின் ஃபமிமா கஸபத் ஐதீகும், நீங்கள் இந்த உலகத்தில் எதை தேடிக்கொண்டீர்களோ அதன் காரணத்தினால் உங்களுக்கு அந்த முசீபத், அந்த பலா ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ் உஹ்பிருக்கும், உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்லட்டுமா? பி அஃதல் ஆயத்தின் ஃபீ கிதாபில்லாஹி ஹத்தஸஹா பிஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர்கள் வேதத்திலிருந்து ஒரு செய்தியை சொன்னார்களே, அது போன்று ஒரு செய்தியை சொல்லி தரட்டுமா என்று சொல்லிவிட்டு, மா அஸாபக்கும் மின் முசீபத்தின் ஃபமிமா கஸபத் ஐதீகும் வயஃபு அன் கஸீர் என்று அந்த வசனத்தை ஓதி காட்டி விட்டு சொன்னார்கள், வஸவு ஃபஸ்ஸிருஹா லகயாலி, நான் இதை விளக்குகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், மா அஸாபக்கும் மின் மர்லின் அவ் உகூபத்தின் அவ் பலாயின் ஃபித் துன்யா ஃபமிமா கஸபத் ஐதீகும், சில வேளைகளில் நீங்கள் தேடிக்கொண்ட வினையின் காரணத்தினாலே நோய் ஏற்படும், தண்டனை ஏற்படும், உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாம் ஏற்படும் இந்த உலகத்திலே என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லி காட்டி இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள் என்ற செய்தியும் அஹ்மத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்கிறோம்னா, சில வேளைகளில் நாம் செய்த வினைகள், நாம் தேடிக்கொண்ட வினைகள் இந்த உலகத்தில் சில தண்டனைகளை, சில நோய்களை, சில சோதனைகளை இந்த உலகத்தில்
கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் உஷாராக இருந்து அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்புக்கு தேடுகின்ற பொழுது அந்த பாவத்திற்கான பரிகாரமும் சோதனையை எதிர்கொள்ளக்கூடிய பொறுமையை மேற்கொள்கின்ற பொழுது அல்லாவிடத்திலே கூலியிட்டு தரப்படும் நன்மையாக மாறும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம் சோர்களே. அதுபோல அடுத்து என்னன்னு சொன்னா, இந்த பாவம் ஏற்பட்டால், இந்த பாவம் செய்தாலும் இந்த உலகத்தில் சோதனை உண்டு என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் எப்படியாப்பட்ட சோதனைகளை இந்த உலகத்தில் கொடுத்திருக்கிறோம் என்ற தரத்தையும் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். இந்த உலகத்தில் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவர்களுடைய தவறுக்கு ஏற்றவாறு, தவறுக்கு தக்கவாறு இந்த உலகத்தில் நாம் தண்டனையும் கொடுத்திருக்கிறோம். அப்ப பாருங்க, சுத்தி பார்த்தோம்னு சொன்னா ஒண்ணுமே செய்யல, அதுவும் சோதனை வாழ்க்கை. ஏதாவது செஞ்சிருப்போம், அப்படியே சோதனை வரும். ஆக நம்ம செஞ்சது என்ன, செய்யாது என்ன, கொஞ்சம் நம்ம நாமளே கொஞ்சம் சுய பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, அந்த நேரத்தில் நாம் செய்த தவறுகளாக இருந்தால் அதிலிருந்து மீண்டு ஓடி வந்து இனிமேல் அந்த தவறுகள் செய்யாமல் ஒரு மனிதனாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒரு மூமின், ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை அந்த சோதனை என்ற அந்த களத்தை விட்டு, சோதனை என்ற அந்த சோதிப்பதை விட்டு அவனால் விலகி இருக்க முடியாது என்ற செய்தியைத்தான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லக்கூடிய பதிவுரம் இன்னும் சிலர்களை பேரிடி முழக்க பயங்கரமான இடி சத்தம், அதன் மூலமாக அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இன்னும் சிலர்கள் மண் ஹசப்னா பூமியை கொண்டு அவர்கள் அப்படியே உள்வாங்க செய்தோம், சொருக செய்தோம், அப்படியும் தண்டித்திருக்கிறோம். அவரக்கனா இன்னும் சிலர்களை வெள்ளத்தால் தண்ணீரால் மூழ்கடித்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, என்றைக்குமே அநியாயம் செய்ய மாட்டான் என்றார், அவர்கள் தான் அநியாயம் செய்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் என்ன செய்வான், இது போன்று தவறுகள் நடந்தால் அதற்காக வேண்டியும் தண்டிப்பான் என்ற செய்தியை அல்லாஹ் முன்னால் வாழ்ந்த அந்த மக்களுக்கு கொடுத்த பாடங்களை, படிப்படைகளை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போல அடுத்த சோதனை என்னன்னு சொன்னா, பெரிய டேஞ்சரான சோதனை, நம்முடைய மால் பொருளாதாரமும் நம்முடைய குழந்தைகள் இருக்கு பாருங்க, அது பெரிய சோதனை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தவறுகள் இன்றைக்கு நடப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பொருளாதாரம் ஒன்றுதான். இந்த பொருளாதாரத்தை தேட வேண்டும், பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்றைக்கு மனிதன் படக்கூடிய கஷ்டங்கள் ஒருபுறம் இருந்தாலும், மறுபுறத்திலே கஷ்டத்தோடோ கஷ்டம் இல்லாமலோ அது ஹராமான முறையில் அதை உண்ண வேண்டும் என்ற அந்த ஆசையோடு இன்றைக்கு பொருளாதாரம் தேட்டம் இருந்து கொண்டிருக்கிறதை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் சோதனை, அது நிறைய வந்துகிட்டு இருந்தாலும் சரி அல்லது குறைவாக வந்தாலும் சரி, அந்த பொருளாதாரத்தின் மூலமாக நாம் இந்த உலகத்தில் எப்படி நம்முடைய பயணம் அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி 64வது அத்தியாயத்தில் 15வது வசனமாக அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பொருளாதாரமும் ஃபித்னா, சோதனை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த சோதனைன்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னா, இது அந்த சஹாபா பெருமக்கள் எவ்வளவு அந்தஸ்து வைத்தவர்கள், அவர்களை குறை சொல்வதற்கு என்னாவது எந்த நேரத்திலும் உடன்படாத சகோதரர்கள் இருந்தாலும் பாருங்கள், அவர்களிடத்திலே இந்த பொருளாதார இந்த ஆசை இருந்ததை அல்லாஹ்வுடைய தூதர்கள் கடுமையான எச்சரிக்கை செய்தார்கள். என்ன நடந்தது, உருவத்து பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஹ்ரீன் நாட்டுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிதி திரட்டுவதற்கு அனுப்புறாங்க. அந்த நிதிகளை எல்லாம் திரட்டி கொண்டு அவர்கள் என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு வர்றாங்க. வந்த உடனேயே அந்த சஹாபாக்கள் வந்து செய்தி அறிகிறாங்க, அபு உபைதா இப்படி ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து விட்டார்கள் என்று சொல்லி அவர்கிட்ட உள்ள அந்த பொருளாதார கஷ்டம், பொருளாதாரமே இல்லை, எனவே அவர்கள் வந்திருப்பது மூலமாக நமக்கு ஏதாவது கொஞ்சம் பொருளாதாரம் கிடைச்சிருன்னு சொல்லிட்டு ஆசையில் ஆர்வத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்க. சஹாபாக்கள் பாக்குறாங்க, பார்த்த உடனே சஹாபாக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப உடனே கேக்குறாங்க, கால அதுனுக்கும் நான் எண்ணுகிறேன் சமயத்தும் அண்ணன் உபாதா அண்ண உபாதா கதிம பிஷையின் கால அஜில் யார் ரசூலுல்லா, அபு உபைதா வந்து ஏதோ சில பொருள் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதனால நீங்க சந்தோஷப்பட்டு உங்களுடைய முகத்திலே மலர்
உணர்ச்சி தெரிகிறது இல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஆமா, அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்றாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க, இந்த நேரம் எப்படியாப்பட்ட நேரம், அந்த நேரத்தில் எந்த எச்சரிக்கையை கொடுக்க வேண்டுமோ அதை தயங்க கூடாது. யாராக இருந்தாலும் சரி, சத்தியம் என்று இருக்கின்ற போல அதை எடுத்து சொல்வதிலே அழகான முறையிலும் அழகிய முறையிலும் அந்த இடத்திலே வீரியத்தோடு சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் பதிவு செய்தார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? காலஃபா அபிஷிரு வாம்மிரு மா பஷரக்கும், உங்களுக்கு சுவை செய்தான் என்று சொல்லி வாழ்த்து சொல்லிவிட்டு, ஃபவல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், மல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும் வலாக்கின்னி அக்ஷா அன் துபுசத அலைக்கும் துன்யா கமா புசிதத் அலாமன் கான கமலக்கும். எங்க போய் ஜாயின் பண்ணாங்க பாருங்க, உங்களிடத்தில் ஏழ்மையை கொண்டு நான் பயப்படவில்லை. நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, அன்றாட காட்சிகள் என்று சொல்லாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கு, அன்றாடம் கூட உங்களால் சாப்பிட முடியாத சூழல் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இந்த ஏழை இருக்கிற இந்த ஃபக்கீர் இருக்கிறதே இதை கண்டு நான் பயப்படவில்லை, என்றாலும் உங்களுக்கு இந்த உலகம் திறந்து விடப்படுவதை கண்டு அஞ்சுகிறேன் என்று நல்லாவுடைய தூதர் சொன்னார். பொருளாதாரம் வந்தவுடனே மமதைகள் வரும், அது என்னுடைய பொருள், இந்த பொருளை கொண்டு நான் இன்னும் விலை பேசுவேன், இதெல்லாம் செய்வேன் என்று சொல்லி அந்த பகட்டுகளும் அந்த பகட்டு வாழ்க்கையும் ஆடம்பர வாழ்க்கையும் பெருமையும் வந்து நம்மை நாமே அழித்து விடக்கூடிய ஒரு சூழல் வந்துவிடுவதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறான், சோதனை பொருள் வருதா, பொருளாதாரம் ஒன்று இருக்கிறா, சோதனை விளைங்க, அந்த சோதனையை சாதனையாக நிகழ்த்தி காட்டு. குழந்தைகள் வர்றாங்களா, அந்த குழந்தைகள் உங்களுக்கு சோதனை டெஸ்ட், அந்த குழந்தை எப்படிலாம் நீ வளர்க்க போற, எப்படி எல்லாம் அதை கொண்டு வந்து சொர்க்கத்திற்குள்ள குழந்தையாக மாற்றப் போகிறாய் என்று சோதனை உண்டு என்பதையும் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். அதுபோல அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, பல்வேறுபட்ட சோதனைகள், சோதனைகள் பலதரப்பட்டதாக இருக்கும், அது எந்த நேரத்தில் எப்படி வந்தாலும் சரி எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய பக்குவங்கள் வேண்டும். சூரத்துல் பக்கராவில் 155 வசனமாக அல்லாஹ் சொல்கின்ற பொழுது, வள நபுளு வண்ணக்கும், உங்களை நிச்சயமாக நம்ம சோதிப்போம், சோதிக்க என்ன செய்ய மாட்டான், விட்ட மாட்டான், பயத்தை கொண்டு சோதிப்போம், ஏதாவது பயம் பீதி அப்படி வரும்பொழுது அங்கே ஆட்டம் கண்டக்கூடாது, அந்த பயபத்த அச்சம் என்ன செய்யக்கூடாது, ஆட்டம் கண்டப்படக்கூடாது, அதை சோதனையாக எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் வர வேண்டும். பசியை கொண்டு சோதிப்போம், நம்பால் உங்களில் உள்ள பொருளாதாரம் இருக்கிறது அதில் குறைவை ஏற்படுத்தும், பொருளாதாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தும், அப்படியாப்பட்ட சோதனைகள் வரும். உங்களில் யாரையாவது கைப்பற்றி விடுவேன், மரணம் ஆக்கிடுவேன், அழகா நேசிக்கிட்டு இருப்ப, 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இருக்காது, அல்லது 2 குழந்தை பெண் குழந்தையா இருக்கும், 4 குழந்தை பெண் குழந்தையா இருக்கும், 1 ஆண் குழந்தை பிறந்திருக்கும், 4 ஆண் பிறந்திருக்கும், 1 பெண் பிறக்கும், அந்த பெண்ணை பார்த்து கைப்பற்றுவோம், அந்த ஆணை பார்த்து கைப்பற்றுவோம், அல்லது இப்பதான் பரீட்சையில தேறி ஒரு மாதிரியா வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு டிகிரியை முடிச்சு அவ என்ன செய்ய போறாங்க, நமக்கு சம்பாதி தர போறாங்க, சூழல் இருக்கு, அந்த நேரத்தில் கைப்பற்றுவோம். எது நடந்தாலும் முடிந்து போச்சு, அல்லாஹ்வுடைய சோதனை அங்கதான் சாதிச்சு காட்டணும். இந்த மாதிரி உச்சகட்டமா இருக்கின்ற பொழுது மனுஷன் ஏத்துக்கிற முடியாது, மனுஷனால தாங்க முடியாது, புலம்புவா, இவ்வளவு நாள கட்டி காத்து இவ்வளவுதான் எதிர்பார்த்து எனக்கு கைக்கு கிடைத்தது அப்படியே போய்விட்டது என்று சொல்லி ஏங்குவானே, எங்க கூடாது சோர்களை, அங்கே ஆறுதல். இந்த சோதனை நமக்கு உண்டு, இந்த சோதனையுடைய களத்தில் தான் நம்முடைய பயணங்கள் உண்டு, அதுதான் நம்முடைய ஈமானிய வீரியம், ஈமானிய விசுவாசம். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, வண்ணச்சின வல்லன்பஸ், உங்களுடைய உயிர்களில் ஏதாவது ஒன்றை கைப்பற்றுவோ, உங்களுக்கு கொடுத்த கனி வர்க்கங்கள், அதே மாதிரி தொழில்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதில் நஷ்டத்தை ஏற்படுத்துவோம். அப்படி படுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க, இதெல்லாம் செய்வோம், இப்படிலாம் செய்கின்ற பொழுதுதான் அல்லாஹ்வோடு உண்டான உறவு இருக்கும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஆனால் இது எல்லாம் வந்தால் அல்லாஹ்வுடைய உறவை துண்டித்து விட்டு போவோம் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த அன்பர்கள், அந்த சகோதர சகோதரிகள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், வஷ்ஷிரி சாபிரீன், இதெல்லாம் நடக்கின்ற பொழுது இந்த சோதனையான கட்டங்கள் வருகின்ற பொழுது யார் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ அந்த மக்களுக்கு நபியே நீங்கள் சுபச் செய்தி சொல்லுங்கள், நற்சான்று சொல்லுங்கள், அவர்கள் தான் உண்மையாளர்கள், அவர்களுக்கு தான் அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சுபச் செய்தி சொல்ல சொல்கிறான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் சோதனை கட்டங்கள் அடுக்கடுக்காக தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருள் நம் மீது பொழிந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். தவிர அதற்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அல்லாஹ் அடுத்து சொல்லக்கூடிய செய்தி, வபஷிரி ஸாபிரீன், அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா, அவர்களுக்கு எந்த ஒரு முசீபத், எந்த ஒரு சோதனை, எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் சரி, உடனே அவர்களுடைய வாக்கியம் என்ன வர வேண்டும் தெரியுமா? இதுதான் சோர்களே, காலும் அவர்கள் சொல்லுவார்கள், இன்னால் இல்லாஹி வ இன்னா
ராஜுவோன் இந்த வார்த்தையை தான் சொல்லுவார்கள், ஊர்களை சொல்லிக் கொடுங்கள். மரணித்தவனுக்கு மட்டுமே சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. எந்த சோதனை வந்தாலும், எந்த கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் சரி, காலில் உள் தைத்தாலும் சரி, செருப்பு அறுந்து விட்டாலும் சரி, வெளியிலே போயிலும் செருப்பு தொலைந்து விட்டாலும் சரி, இந்த நாளில் என்று சொல்லி அந்த ஆறுதல் இருக்கிறது. அது ஒண்ணுதான் அருமருந்து சோழர்களே. எவ்வளவு பெரிய விஞ்ஞானம், எவ்வளவு பெரிய மருத்துவம் கொடுக்காத ஒரு மருந்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இந்நாளில் என்ன வார்த்தை! சாதாரண வார்த்தையா? இது பார்த்தா அப்படி சொல்லி சொல்லி ஒரு மாதிரி ஏழனத்துக்குரிய வார்த்தையா சில வார்த்தைகளை ஆக்கி விட்டோம் சோழர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் கேள்விக்குரிய வார்த்தை, மாஷா அல்லாஹ் கேள்விக்குரிய வார்த்தை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒன்றொன்றுமே கன பரிமாணமான வார்த்தை சோழர்களே. இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய வேண்டிய சூரத்தை கவிப்பை படிச்சு பாருங்கள். சொல்லாதனால் அந்த விளைவுகள் என்ன? மாஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய நாள் லாபங்கள் என்ன? இதையெல்லாம் புரிந்து சொல்ல வேண்டும் சோர்களே. இன்னால் இல்லா ஒய்னா இலைஹி ராஜிவோன் என்று சொல்வது வெறும் சடங்கு அல்ல, வார்த்தை அல்ல. இதை சொல்லுகின்றபடி இன்னால் இல்லா நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள். நானே நாளைக்கு மூத்தா போவேன். இது என்ன இழப்பு எனக்கு? எனக்கு கொடுத்த குழந்தை ஒரு இழப்பா? இழப்பு அல்ல. எனக்கு கொடுத்த சொத்து ஒரு இழப்பா? அது இழப்பு அல்ல. எனக்கு கொடுத்த பதவிகள், பட்டங்கள், பொருள், அது ஒரு இழப்பா? இழப்பு அல்ல. நானே நாளைக்கு இழக்க போகிறேன். உலகத்தை எழுந்து விட்டு அல்லாஹ்விடத்தில் செல்ல போகிறேன். இந்நாள் இல்லா இவ்வளவு பெரிய வார்த்தை. இந்நாள் இல்லா நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள். இன்னா இலைஹி ராஜிவூன், அவனிடத்தில் நாம் போய் சேரப்போகிறோம் என்ற கனப்பரிமாணமான வார்த்தையை சொல்கின்ற பொழுது, உள்ளார்ந்த அந்த வார்த்தையை பொருளோடு சொல்கின்ற பொழுதுதான் இந்த உலகத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள் இருக்கு பாருங்க, அது ஒரு நஷ்டமாகவே தெரியாது, அந்த சோதனை சோதனையாகவே தெரியாது. அதை சாதித்து காட்ட முடியும் சோர்களே. அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறானே. இந்த உலகத்தில் சோதனையுடைய கட்டங்கள் பல்வேறு வகையிலே, பல்வேறு கோணங்களிலே அல்லாஹ் கொடுத்து கொண்டிருப்பான். இது ஒரு பக்கமாக வந்தாலும், இன்னொரு பட்சத்தில் நாம் தேடிக்கொண்ட விடையின் காரணத்தினாலும் வரும் என்று அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை இருக்கிறது. எனவே இந்த சோதனைகள் எல்லாம் எப்படி வருகிறது என்பதை ஒருவரும் சிந்தித்து அதையெல்லாம் சாதனையாக மாற்றி காட்டி அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும். அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பை தான் அல்லாஹ் குறிப்பாக முஸ்லிம்களிடம் வந்து எதிர்பார்க்கான். புரிந்து வாழ்வோம். எல்லாம் அல்லாஹ் படைப்பட்ட நல்ல மக்களாக நாம் யாவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஸு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சோர சோர்களே, முதல்வர்கள் சொன்னது போல இந்த உலகத்துடைய சோதனைகள், குறிப்பாக முதல் முதலாக சொன்ன செய்தி, அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய இந்த அமல்கள் மூலமாக சோதிக்கிறான் என்று அந்த செய்தியை வந்து பதிவு செய்தோம். அது உண்மையே சோதனைங்கிறது ஒவ்வொரு ஜும்மாலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ரொம்ப கவலைக்குரிய விஷயம். ரெண்டு சஃபுக்கு மேலே இப்போ பாருங்க, மாஷல்லா கடைசி வரைக்கும் இருக்கு. இன்னும் சில இடம் பத்தலையா உட்கார முடியலையே, நம்ம நின்றுகிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு வெளியே நிற்கிறாங்க. இப்போ 13:44 ஆரம்பிக்கும் பொழுது ரெண்டு சஃபு தான். அப்போ ஐயுக்கும் அஹ்சனாமலாம் நல்லா எதிர்பார்க்கறதுன்னா, நீங்கள் நல்ல மொழி செய்றீங்களா என்பது டெஸ்ட் பண்ணுறேன் அப்படியா. வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் லீவு, பெரும்பாலும் லீவு. அந்த லீவு எதுக்காக வேண்டி? இந்தியாவில் கொடுத்துருக்காங்க, லீவு கொடுக்கல. இந்த அரபு நாடுகளை கொடுத்துருக்காங்கன்னா, சரி அன்னைக்கு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் என்ன செய்யட்டோம், வந்து ஜும்மா தொழுகட்டும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த அந்த லீவை நான் தூங்கு என்ன செய்கிறாங்களோ தெரியல. விடிய விடிய வந்து சுற்றி விட்டு விடிஞ்ச உடனே படுத்து 11 மணி 11:30 இமாம் மெம்பர்லேருந்து இறங்குற வரைக்கும் போய் இன்னும் சிலர் வந்து முதல் இருக்காத வரைக்கும் போய் சேர்ந்துக்கலாங்கிற அளவுக்கு வர்றோம்னா நமக்கு ஒன்றுமே புரியல சொல்கிறேன். இவ்வளோ பெரிய டெஸ்ட்டில் இருக்க மாட்டோம். இவ்வளவு பெரிய கூட்டங்கள் முதல்ல வந்துட்டா சொன்ன செய்திகள் புரியும். இந்த ஜும்மாவை நான் ஏற்கனவே சொன்னது போல சும்மா போக மாட்டோம். சும்மானா என்ன? மெம்பர்ல இமாம் ஏறுற வரைக்கும் தான் அந்த வாசல் ரெண்டு மலக்குமார்கள். எந்த வாசலும் எல்லா பள்ளியிலையும் நான் இங்க உதாரணத்துக்காக நம்ம பண்ணி சொல்றேன், அந்த பள்ளியுடைய வாசல் ரெண்டு என்ன ரெஜிஸ்டர் பண்றாங்க மலக்குமார்கள். இமாம் மெம்பர்ல ஏற்காரு சொன்னா அதை சுருட்டிட்டு வந்து சுருட்டிடுறாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அங்க ரெஜிஸ்டர் பதிவு இல்லை. அப்ப பதிவு இல்லாத ஒரு ஜும்மால கலந்துருக்கோம். ஜும்மா தொழுவ கூடுமா கூடாத சட்டம் அது தனி. இப்ப அல்ல பதிவு செய்யலையே, நாளைக்கு போய் இது கம்பெனியில பிங்கர் இல்ல கார்டு அடிக்கிற அடிக்கல, அப்ப என்ன ஆகும்? அன்னைக்கு வந்து புள்ளி வச்சிருவாங்கல்ல, இன்னைக்கு வேலைக்கு வல்லங்கிற மாதிரி தான் அப்பா இல்லாட்டி டூப்ளிகேட்டா ரெடி பண்ணணும், இல்லாட்டி கள்ளத்தரம் பண்ணணும், லீவு போடணும், சிக்கலி ஏதாவது ஒன்று காட்டணும், அப்படித்தான் நடக்கும். அப்ப எப்படி அல்லாஹ் ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் மூலம் ஒரு சட்டத்தை சொல்லி ஜும்மாவுக்கு முன்னாடி முன்னாடி வந்த சிறப்பு பாத்தீங்கன்னா, பேஸ்புக்லாம் அப்படியே வெள்ளிக்கிழமை சிறப்புகள்னு சொல்லிட்டு ஒட்டகத்துடைய போட்டா, அது பார்த்தா பசுவுடைய மாடுடைய போட்டா, ஆடுடைய போட்டா, கோழியுடைய போட்டா, கோழி முட்டை போட்டா, எல்லாத்துக்கும் தெரியும்.
வரைக்கும் அஞ்சு ஸ்டேஜ். முதல்ல வரீங்களா ஒட்டகத்தை அர்த்த நன்மை, ரெண்டாவது வரீங்களா ஆடு, மூணாவது ஆடு, நாலாவது கோழி, அஞ்சாவது குட்டை, எல்லாம் தெரியும், இவ்வளவும் தெரியும். இவ்வளவும் பேஸ்புக்கில் தட்டி விட்டுட்டு கடைசியில் பார்த்தோம்னு சொன்னா பேசாம வந்து உட்காடுறான். அல்லாஹ்வுடைய அந்த மாணவர்கள் பதிவு பண்ணாத ஒரு ஜும்மாக்குள்ள வந்து உட்கார மாதிரி உட்காரன்னு சொன்னா ரொம்ப கவலையா இருக்கு சோர்களே. ரொம்ப வருத்தத்தோடு சொல்றேன், ஏன்னா இவ்வளவு பெரிய செய்திகளை இங்க வந்து நம்ம பகிர்ந்து கொள்றோம் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, நான் பின்பற்றக்கூடிய இந்த மார்க்கத்தில் முழுமையாக பின்பற்றணும். அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் இதுல வந்து பொருத்தம் இருக்குன்னு சொல்றாங்களோ அந்த பொருத்தத்தை அடிப்படையில் நம்ம வந்து என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். குறிப்பாக இந்த ஜும்மாவை கூட இப்படி வீணடிக்கிறோம் என்று சொன்னால் எனக்கு ஒண்ணுமே புரியல. அல்லா பாருங்க, எந்த பக்துக்குமே சொல்லாத ஒரு கட்டளை, இதா நூதியல் சலாத்தி மீ யௌமில் ஜுமஅத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ்ங்கறான். விசுவாசிகளே என்று கூப்பிட்டு ஜும்மாவுக்கு அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுட்டு தொழுகையின் பக்கம் விரைந்து ஓடிவாருங்க, ரொம்ப ஸ்பீடா ஓடுவாங்க. அப்படிங்க வந்து இதுல கலந்துகிட்டு இதுக்கு பின்னாடி நீங்க போய் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய அருளை தேடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு வாரமும் இதே போன்ற ஒரு குற்றத்தை நம்ம பலர்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தயவுசெய்து இந்த உரை நமக்கு வந்து மிக தெளிவுபடுத்தணும். குறிப்பாக நம்மை நாமே பக்குவப்படுத்தணும், நாம் நன்மை உள்ளவர்களாக மாறணும். அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் இயர்லியா வந்து பள்ளியில உட்கார்றது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. இன்னைக்கு கல்யாண வீடுகளில் போய் மணிக்கணக்காக உட்காந்துருக்கான், பிளேட்டுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வரணுக்கா, இங்கே தான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வர சொன்னாங்களா, ஒவ்வொரு ஜும்மாவுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வரணும் என்ன ஆகும், நடக்குமா காரியம், பிளேட்ல 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வரேன்னு சொன்னோம்னா எவ்வளவு வேகமா போறோம், ஆக்சிடென்ட் என்ன வேகம் மிதிக்கிறோம். அது இப்ப பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பார்த்து மிதிரா, சிக்னலுக்கு இப்படி போட்டானா அமௌண்ட், பெல்ட்டுக்கு இப்படி போட்டானா அமௌண்ட் சொல்லி அது வேற பேசிக்கிட்டு பயமுறுத்திரு, டிரைவரை சேர்த்து பயமுறுத்திரிக்கு ஸ்பீடா ஓட்ட முடியாத சூழல்னால இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி போறதுக்கான வாய்ப்பு. இப்படி பாத்தீங்கன்னா துன்யாவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மார்க்கத்துக்கு கொடுக்க மாட்டோம். நல்லா பாதுகாக்கணும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்கள் இந்த பள்ளி இந்த நிலைமை எப்ப பாக்கிறோமோ அது மாதிரி 11:44 வர வர முறையாக வந்து இந்த சோதனையிலும் நாம் என்ன செய்யணும், வெற்றி கொள்ளணும். வெற்றி கொள்ளணும்னு சொன்னா அல்லாஹ் சொல்வது போல நல் அமல்கள் உங்களில் செய்பவர் யார் என்று சோதிக்கிறோம் என்று சொன்னாங்க. அந்த சோதனையில் முழுமை படுத்தாதவர்களாக, அந்த சோதனையில் வெற்றி பெறாத மக்களாக ஆய்விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அப்படிப்பட்ட தவறுகளிலிருந்து விடுபட்டு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அடிப்படையில் வாழக்கூடிய மக்களாக நாம் யாவரையும் ஆக்கி அருள்வானாக. வாசுதவான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.